This bullet flew by his ear and it came so close to his head that it busted his eardrum. Take a look at what happened. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்படுவார், அவரின் காதில் குண்டு பாய்ந்து இரத்தம் வழிந்தோடும் என்று அமெரிக்காவை சார்ந்த பிராண்டன் என்ற கிறிஸ்தவ போதகர் 4 மாதத்திற்கு முன்பாக கூறிய தீர்க்க தரிசனம் நேற்றைய தினம் துல்லியமாக நடந்துள்ள சம்பவம் தற்போது உலகையே அசைத்துள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா நகரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று மர்ம நபர் ஒருவர் ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். அதில் அவரின் காதுகளில் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்தம் வழிந்தோடியது. இந்த செய்தி உலகளவில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்படுவார் என்று போதகர் ஒருவர் தீர்க்க தரிசனமாக கூறிய வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்காவை சார்ந்த போதகர் பிராண்டன் பிக்ஸ் என்பவர் 4 மாதங்களுக்கு முன்பாக தொலைக்காட்சி ஒன்றிற்கு நேர்காணல் கொடுத்திருந்தார். அதில் அமெரிக்காவில் நடக்க போகும் சில சம்பவங்கள் குறித்து கூறினார். குறிப்பாக முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்படுவார், அவரின் காதுகளில் துப்பாக்கியின் தோட்டா பாயும் என்று கூறியிருந்தார். And then I saw an attempt on his life. This bullet flew by his ear and it came so close to his head that it busted his eardrum. அதே போன்று நேற்றைய தினம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மர்ம நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். அந்த துப்பாக்கியின் தோட்டா அவரின் காதுகளில் பாய்ந்தது. கிறிஸ்தவ போதகர் கூறிய இந்த துல்லியமான தீர்க்க தரிசனம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அனைவரையும் அதிர வைத்துள்ளது. மேலும் ட்ரம்ப் மீண்டும் பிரதமர் ஆவார் என்று அந்த போதகர் தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். இது பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்புகளுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.